ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து எந்த விதமான ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, என்னோடய ஓன் யூஸ்க்காக நான் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்க ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎனில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பெஷல் காம்போ ஆஃபர் தான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த காம்போ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர், 3 லிட்டர், 5 லிட்டர் இந்த மாதிரி 3 குக்கர் வந்து இருக்கும். இதில் வந்துட்டு 2 லிட்டருக்கும் 3 லிட்டருக்கும் ஒரே மூடி வந்து கொடுத்துருப்பாங்க. 5 லிட்டருக்கு மட்டும் தனியாக ஒரு மூடி வந்து கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரியாக அலுமினியத்துலேயும் வந்து குக்கர் வந்து கிடைக்கிது. நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கியிருக்கேன். பொதுவாக ஸ்டீல் குக்கரில் சமையல் செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நிறையா அடி பிடிக்கும். இன்றைக்கி வந்து நான் குக்கரோட ரிவ்யூ கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கீழே அடி பிடிக்காமல் நம்ம வந்து எப்படி வந்து சமையல் செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டில் 5 வருஷம் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், குக்கரை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குக்கரோட மூடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு வந்து ஃப்ளேம் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து அதிலே வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு குக் பண்ணுறப்போ அது எப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரியாக இந்த மூடியில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஒரு பள்ள மாதிரியாக இருக்குது. இது வந்து குக்கர்லேருந்து விசில் வர்றப்போ இந்த தண்ணி வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி இதே மாதிரியாக அலுமினியத்தில் இந்த மாதிரி காம்போ ஆஃபரில் வந்து வாங்கியிருந்தேன். எப்போவுமே வந்து குக்கர் வாங்கின உடனேயே வந்து மூடி எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிடுங்க. நான் அலுமினியத்தில் வாங்கின குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர், 3 லிட்டர் இந்த ரெண்டுக்குமே வந்து மூடி ஒரே மூடி வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு 1.5 லிட்டர் குக்கரில் வந்து மூடி வந்து செட்டே ஆகலை. நம்ம இப்போ இந்த குக்கரில் கொடுத்துருக்கக்கூடிய அசசரிஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபிட் பண்ணிடலாம். இந்த குக்கரோட பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் பாட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குக்கரை வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குக்கரோட பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் வந்து ஒரே மாதிரியாக இருக்கிறனால நமக்கு வந்து ஈவனாக குக் ஆகும், சீக்கிரமாகவும் வந்து குக் ஆகும். குக்கர் வாங்கினதுக்கப்புறமா எல்லா அசசரிஸும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு சில அசசரிஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இந்த குக்கரில் நான் உங்களுக்கு வந்து குக் பண்ணி காமிக்கிறேன், எப்படி வந்து நம்ம வந்து அடி பிடிக்காமல் வந்து குக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக எந்த குக்கர் யூஸ் பண்ணாலும் சரி, நம்மளோட அளவுக்கு ஏற்ற மாதிரியாக தண்ணி வந்து வைக்கணும். நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து பருப்போ அரிசியோ எடுக்கிறோமோ அதிலிருந்து 1/2 பங்கு அளவுக்கு வந்து தண்ணி வச்சு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து அடி பிடிக்காது, அதே மாதிரியே வந்து பொங்கியும் வந்து வழியாது. அதுக்கப்புறமா ஃப்ளேம் வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பாத்திரத்தை தாண்டி தீ வந்து இருக்கிற மாதிரி வந்து வச்சுருப்போம். அந்த மாதிரி வந்து வைக்கக்கூடாது. எப்போவுமே வந்து குக்கர் யூஸ் பண்ணாலும் சரி, மற்ற எந்த ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த பாத்திரத்துக்குள்ளேயே வந்து ஃப்ளேம் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஈவனாக வந்து குக் ஆகும். இப்போ இந்த பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரியே வந்து நம்ம வந்து ஃப்ளேமை வந்து வைக்கணும். நான் வந்து பருப்பு வச்சு காமிக்கிறேன். 1 டம்ளர் பருப்புக்கு 2 டம்ளர் வந்து தண்ணி வந்து ஊற்றியிருக்கேன். இப்போ இதில் வந்து விசில் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தண்ணி வந்து வழிஞ்சு வராது, அதே மாதிரி அடி பிடிக்காமலும் வரும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து உங்களுக்கு கிண்டி காமிக்கிறேன் பாருங்கள். கீழே வந்து அடி பிடிக்கவே இல்லை, அதே நேரத்தில் பருப்பும் வந்து நல்லா வெந்திருக்கு. அதே மாதிரியாக விசில் வந்ததுக்கப்புறமா மேலே வர்ற தண்ணி வந்து கீழே வழியவே இல்லை, அந்த மூடிக்குள்ளேயே வந்து அப்படியே வந்து ரவுண்டாகி காஞ்சிருச்சு.
அடுத்ததாக நான் ரைஸ் வந்து வச்சு காமிக்கிறேன். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டர் குக்கரில் நான் வந்து வச்சு காமிக்க போகிறேன். இதில் வந்து 5 டம்ளர் அரிசி வந்து நான் எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து சாதம் வந்து எப்படி வேகுது, அடிபிடிக்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம். பொதுவாக நம்ம மசாலா வந்து சேர்த்து பண்ணுறப்போ எந்த குக்கராக இருந்தாலும் அடிபிடிக்கத்தான் செய்யும், நான்ஸ்டிக்காக இருந்தாலும் அடிபிடிக்கத்தான் செய்யும். அப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தயிர் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அடிபிடிக்காமல் நம்ம வந்து குக் பண்ணலாம். ஸ்டீல் குக்கர் அப்படிங்கிறனால நல்லா வெயிட்டாக இருக்குது. நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறப்போ கொஞ்சம் வந்து பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். குக்கரே வெயிட்டாக இருக்குது, அது கூட வந்து இன்னும் ரைஸ் நிறைய வந்து திங்ஸ் வந்து செய்கிறப்போ இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து விளக்குங்க. சில்வர் குக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த குக்கர் வாங்கினேன். இப்போ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 விசில் வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சாதம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு, அதே மாதிரி கீழையும் வந்து அடிபிடிக்கலை. இந்த குக்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காம்போ ஆஃபரில் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 2300 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஒரு ஒரு டைமும் வந்து ஆஃபர் மாறும். ஏதாவது வந்து ஃபெஸ்டிவல் டைமில் ஆஃபர் வந்து போடுவாங்க, அந்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்த குக்கரை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் 2 லிட்டர் அதுக்கப்புறமா 5 லிட்டர் குக்கரில் வந்து ரைஸும் தாலும் வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.